வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இப்போ வந்து நம்ம இருக்கிறது கொடைக்கானல இருந்து கீழே இறங்கியாச்சு. அங்கே வந்து ஒரு டீ காஃபி ஒரே ஒரு இடம், ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கும். அங்கே அது ரெண்டு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதுக்காண்டியே வந்து நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஓகேங்க. ஸோ மெதுவாக நான் வந்து டீயை குடிச்சிக்கிட்டு அந்த சவுண்டு கேட்குறது உங்களுக்கு கேட்குதுங்களா? அதோட ஏதோ ஒரு குருவியோ ஏதோ ஒரு இது நினைக்கிற பறவை அதோட சவுண்டோட சேர்த்து பண்ணும்போது, ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி. திஸ் ஃபீல் என்ன ஒரு ஃபீலுங்கிறீங்க? எனக்கு எனக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து டீ குடிக்கிறதுக்கும் நம்ம ரோட்டு ஓரத்துலேருந்து டீ குடிக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ டீயோட ரேட்டு இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். டீயோட ரேட்டு கூட நார்மல் தான், 15. காஃபியோட ரேட்டு மட்டும் 25. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்குங்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்க. ஸோ அப்படியே நான் மெதுவாக டீயெல்லாம் குடிச்சிட்டு, இதில் இங்கே டூரிஸ்டர்லாம் வந்தாங்க ஒரு டைம் பார்க்கும்போது, ஃபாரினர்ஸ் மட்டும் இங்கே வந்து உள்ளே போனாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு பசங்களும் யாருமே அங்கே போகல. சரி, அப்படி என்ன இருக்குன்னு அதையும் நான் அதில் வந்து காமிக்கணும் வீடியோவில். ஸோ கண்டிப்பாக அந்த டீயை குடிச்சிட்டு கண்டிப்பாக நான் அதை காமிக்கிறேன் என்னென்ன. நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டோம். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காண்டி தான் மெயினாக டீ குடிக்கிறது. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த. இது நம்ம கரெக்டாக மலையில் ஏறும்போது ஸ்டார்டிங்லேயே வந்துடுங்க. ஸோ ரொம்ப லாங்லாம் போக தேவையில்ல, ஸ்டார்டிங்லேயே வந்துடும். ஓகே, நல்லா ரசித்து ரசித்து குடித்து முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி டீ லவர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலையும் போய் விசிட் பண்ணி ஒரு டீயை குடிச்சிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, என்னோடய ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துருக்காப்ப. ஸோ நம்ம அந்த லாங் இதில் போய் என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். கூடாகிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் வெயில் காலம் இருக்கனாலும் ஓகே. ஸோ கொஞ்சம் மழை காலம் வரும்போது சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த டைம் வரலாம். வரும்போது அப்பயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு. நல்லா தாங்க இருக்கு. ஸோ வெயிலாக இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு பெருசாக வெயில் தெரியலை. ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஓகே, ஸோ ரெடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோட ஃப்ரெண்டெலாம் பண்ணுற அட்ராசிட்டியை பாருங்கள், ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ ஷூட்டு. ஓகே, அப்படியே நான் மெதுவாக நான் சொன்னேன் இல்லையா, மேலே வந்து மட்டும் எனக்கு ஏதோ மர்மமாக இருக்கிற மாதிரியோ ஏதோ ஒன்று இருக்குங்க. கண்டிப்பாக நான் போய் காமிக்கிறேன் அந்த இடத்தையும். ஓகே, ஸ்டார்டிங் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இதே அழகான ஒரு ரோடு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஜீப்லேயோ இல்லை கார்லேயோ வந்தாலும் நீங்கள் மேலே வரைக்கும் போகலாம். பலாமரம்லாம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நான் பக்கத்தில் போய் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ நல்லா நடக்க ஆரம்பித்தாச்சு. இங்கே நான் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அகெயின்ஸ்டாக தான் இருக்குது, இருந்தாலும் மேலே போகலாம். இங்கே சைடில் ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக பலாமரம் தாங்க. ஒரு பலாமரம்னா பறவைகள் சாப்பிட்டுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊரில் ஒரு பலாப்பழத்தோட ரேட் என்ன, இங்கே சும்மா ஒரு கிடக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே, அப்படியே மெதுவாக மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். இதுதான் மொத்த சுட்டு விட்டாரம். ஸோ மொத்தமாக வளைச்சி போட்ட மாதிரி இருக்குது. இங்கே வந்தாலும் ரெண்டாவது மெயினாக சொல்கிறேன், ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நீட்னஸாக இருக்கும். வந்தோமா டீயை குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு நம்ம பாத்ரூம் எதுவும் போயிட்டு கூட ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்பலாம். மெதுவாக ஏறுறேன். இந்த மரத்தில் மட்டும் ஒரே ஒரு பலாமரம் கீழே இருந்துச்சு, மிச்ச இடத்துலலாம் மேலே இருந்துச்சு. இது ஒன்று மட்டும் கீழே இருக்குது, பக்கத்தில் போய் பார்க்கலாம் சொன்னேன் இல்லையா. ஸோ பறவைகள் தான் கொத்தி சாப்பிட்றதோடைய மனிதர்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லைங்க. வா, எவ்வளோ ஒரு க்ரீனிஸாக இருக்குது. ஓகேங்க. ஸோ நம்ம இலக்கம் வச்சு போகலாம் மேலே. நம்ம போய் மேலே போய் அப்படி என்ன இருக்குன்றதை கண்டிப்பாக பார்த்தோம் விட்டக்கூடாது. என்றைக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அதை நினச்சிட்டோம்னா அதை செய்யாமல் விட்டுட்டோம்னா அதில் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அது வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரலாம். ஸோ உள்ளே போகிறதுக்கு அளவோட என்னென்னு தெரில, பட் எவ்வளோ தூரத்துக்கு அளவோட அது வரைக்கும் நம்ம போயிட்டு கண்டிப்பாக ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டே வாங்க. நான் வந்து என்னோடய வாய்ஸ் ஓவரை கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீழே வரும்போது என்னோடய வாய்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ சைடில் உள்ள வியூலாம் நல்லா ரசிங்க. நடந்து தான் போய்க்கிருக்கேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்குற சவுண்ட்னா கேட்கும்.
இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ட் ரைட். ஓகேங்க, ஒரு வழியாக கீழே இறங்கியாச்சு. ஆனால் ஏறும்போது கஷ்டமாக இருந்துச்சுங்க. அந்த மேலே ஏறும்போது கொஞ்சம் லைட்டாக மூச்சு ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொன்ன மாதிரி இங்கே வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் சொன்ன மாதிரி ஒரு 4 ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க, 4-6 வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்தீங்கன்னா டீ சாப்பிட்றதுக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த இடத்துல. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா நான் சொன்ன கடை இப்படி தான் இருக்கும். இங்கே டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் இங்கே கிடைக்குது. மேலே வந்து ரெசார்ட் மாதிரி போட்டிருக்காங்க. மேலே போய் நம்ம பணம் கட்டி அந்த ரூமில் தங்கி அங்கேயே உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் உள்ள செட்டப்பில் இருந்துச்சு. அதுக்கு மேலே அலோடு இல்லை, அதனால் போயிட்டு இங்கிட்டு திரும்பி வந்துட்டேன். ஸோ இங்கே உள்ளதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். குழந்தைகளை கூட்டி வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபேமிலியாக வாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், ஃபேமிலியாக வரும்போது அது வாட்ட இந்த ஊஞ்சலை விளையாடி கொடுக்குங்க,
அது ஒரு பெரிய என்ஜாய்மெண்டாக இருக்கும். நம்ம மட்டும் நம்மளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கூட்டி வாங்க, சூப்பராக விளாண்டுட்டு அது வாட்டாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டமாக இருந்துச்சு, எல்லாமே புது புது செடியாக இருந்துச்சு. இந்த செடி பேர்லாம் நமக்கு தெரியாது, அதனால் தெரிஞ்சு யாராவது தெரிஞ்சு இருந்தீங்கன்னா கொடைக்கானல்லேருந்து பார்த்தீங்கன்னா இதோட பேரை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே இங்கிட்டு வந்துடுறேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கலர் கலரான ஒரு இலைகளோட இந்த டயத்துலையும் இவ்வளோ ஒரு செழிப்போடு இருக்குன்னா பெரிய விஷயந்தான். ஓகே, அப்படியே மெதுவாக வெளியில் கொண்டு போகிறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் ஃபோட்டோ எடுக்கிற ஃபில்லாக வாருங்க, குடூரமாக எடுத்துக்கிட்டுருக்காங்க. நான் ஃபோட்டோ ஷூட்டில் ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் ரொம்ப அதிகமாக எடுத்தேன், அதுக்கப்புறம் ரொம்பலாம் எடுக்கலை. ஸோ வெளியில் இப்படி தாங்க இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங், ஃபுல்லாக பெரிய ஒரு வளைவு, அந்த வளைவுட்டை இங்கே இருக்குது. இந்த மாதிரி தான் போர்டு. ஸோ போர்டை மென்ஷன் பண்ணிக்கிங்க, அதில் ஃபோன் நம்பர் இருக்கும். அதுக்காண்டி தான் நான் இதை மெயினாகவே காமிச்சேன். காஃபி ஷாப் த ரெசார்டோ. ஸோ காஃபி ஷாப் ஸ்டார்டிங்கில் இருக்கும், ரெசார்ட் வந்து மேலே இருக்குது. ஓகேங்க, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு. கண்டிப்பாக கொடைக்கானல் வந்தால் இந்த இடத்துல நம்ம டீ காஃபி சாப்பிட்டுட்டு மெதுவாக மேலே ஏறலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இந்தா நான் சொன்னலே, என் ஃப்ரெண்ட் இன்னமும் எடுத்துக்கிட்டுருக்காங்க, இன்னும் விடலை, எடுத்துகிட்டு தான் இருக்கான். காரணம் அந்தளவுக்கு க்ரீமிஸாகவும் இருக்குது, பேக்ரவுண்டும் சூப்பராகவே இருக்குது. ஓகே, ஒரு புத்தர் சிலை இருக்குது. ஸோ பக்கத்தில் போய் பார்ப்போம், கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அருமையான ஒரு சிலைங்க. ஸோ நைஸ். ஓகே, அப்படியே மெதுவாக வெளியில் காமிக்கிறேன். அப்படியே ஹெல்மெட்டோட ஒரு அடி டம் அடிச்சுட்டு. ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்லேருந்து வெளியிலேருந்து வரும்போது எடுத்த ஷாட்டு. ஓகே, ஃப்ரெண்ட்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்கிட்டு வீடியோவை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், அங்கே ஃபோட்டோவை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஓகேங்க, ஸோ வீடியோவோட லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டேன். ஓரளவு எப்படி இங்கே வந்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணலாம், என்னென்ன செய்யலாம் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு இந்த வீடியோவில் கவர் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணப்போனால் கீழே இறங்கிட்டேன். அந்த இறங்கினதுக்கப்புறம் ஒரு அனிஃபா பிரியாணி கடை. ஸோ மதுரையில் செம்ம ஃபேமஸ்ஸு, அனிஃபானாலே கண்டிப்பாக உள்ளே போய் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டேன். பிரியாணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து போகிற வழியில் இருந்த வத்தலகுண்டை தாண்டி போகிற வழியில் இருந்த ஒரு இது. அங்கே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணியிருந்தாங்க, மற்றபடி எல்லாமே ஓகே. ஸோ பிரியாணிலாம் சூப்பராக இருந்துச்சு. பிரெட் அல்வா அது மிஸ் ஆச்சு, அது எனக்கு குறிஞ்சதாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ரைத்தாவும் ஆனியன் வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட்டில் மிரட்டி விட்டாங்க, அதில் எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்ல முடியும். ஆனால் கண்டிப்பாக மதுரை வந்தீங்கன்னா அனிஃபா பிரியாணி ட்ரை பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு எஸ்எஸ் பிரியாணி, வேணு பிரியாணி, இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அது தாண்டி இப்போ அனிஃபா வந்து டஃப் கொடுக்குறாங்க, சும்மா லட்சத்துக்கு 200 ரூபா தான் ஒரு தான பிரியாணியும் அண்ட் பிரெட் அல்வாவும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உண்மையாக அந்த கடையை மறுபடியும் மறக்கவே மாட்டேங்குது. ஸோ மந்த்லி ஒன் டைமாக சாப்பிட்ற மாதிரி நம்ம இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ மெதுவாக மாறி மாறி வச்சாச்சு, அதே மெதுவாக சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓ, ஒரு வாய் வச்சு பார்ப்போம். சிக்கனும் நல்லா வெந்துருந்துச்சு. ஸோ குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்குது. ஓகே தான், ஒர்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஸோ என்னோடய வீடியோ லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.